வெஜ் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் அது ஒரு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு மூணு பீன்ஸ் காயை விரிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சைப்பட்டாணி ஒரு 50 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஸ்பைசஸ்க்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போடுறோம், கரம் மசாலாவுக்கு வந்து ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு டீஸ்பூன் மிளகு, மூணு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ரெண்டு பட்டை போட்டுருக்கேன், ஒரு 10 காஷ்யூ நட் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா காயுது, நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், ஆயில் ஒரு 1.5 கண்டி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் காயுது, நம்ம இந்த இது கரம் மசாலாவெல்லாம் போடலாம். போட்டுட்டு ரொம்ப கருக விடக்கூடாது, கொஞ்சம் அந்த வறுத்த பிறகு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் இந்த பச்சை மிளகாயும் போட்டுடலாம். போட்டு வெங்காயத்தை நல்ல முருக வரக்கு நல்ல அந்த ப்ரௌன் கலராக வரக்கட்டி வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வறக்கணும்னு கொஞ்சம் எலாசா வரத்துலேயும் நம்ம மற்ற காய்கறிகளை போட்டுடலாம். ரொம்ப இதுக்கு வறுபடக்கூடாது. ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த காய்கறிகளை போட்டுடலாம், கேரட்டு, பீன்ஸ் காய், இந்த பச்சை பட்டாணி. இப்போ நல்லா கிளறணும், இந்த காஷ்யூ நட்டையும் நம்ம போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறணும், இந்த பச்சை வடை போட்டுட்டு நல்லா கிளறணும். இந்த பச்சை பட்டாணியே போடணும், காஞ்ச பட்டாணி போடக்கூடாது, அது நல்லா இருக்காது. இந்த செல்லில் வந்து ஒரு காய்க்குறி புதினா தலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறணும். இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்து பாஸ்மதி ரைஸை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் நம்ம வெஜ் புலாவ் செய்யணும்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்குது, நம்ம வந்து ரைஸை போடலாம். இதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லா பக்கமும் கலரி விட்டுக்கணும், ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, கலரக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்ச பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் இறங்கிட்டு நம்ம பார்ப்போம். நல்லா ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம ரொம்ப அடியில் விட்டு கலரக்கூடாது, கொஞ்சம் மேலே ஓட்டமாக கலரணும், நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு வெஜ் புலாவ் ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக நல்லாயிருக்கும்.